ஐந்துகரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலுமே ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நமது நேயர்கள் வந்து எப்பயும் போல கமெண்ட்ஸ் நிறையா அள்ளி வீசிட்டாங்க எல்லா கமெண்ட்டையும் படிக்கணுங்கிறது ஆசை தான் அது ஒரு சிலர்னால் வந்து நான் நிறைய ட்ரிப்பு கேட்டேன் இதான் லாஸ்ட் டைமு ஒழுங்காக பதிலை சொல்லிரியா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க எப்படி பதில் சொல்கிறது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது இல்லையா அதுக்கும் ஒரு லிமிட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதனால் அந்த லிமிட் தாண்டி போக முடியலை அஃப்கோர்ஸ் இன்னும் போகிற காலங்களில் என்ன டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிற அதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம் அது வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் கொடுத்துக்கிட்டே வரேன் எனிவே அது ஒரு பக்கம் இப்போ நம்ம கமெண்ட்ஸுக்கு நேரடியாக போயிடலாம் ஃபஸ்ட்டு கமெண்ட் கொடுத்துருக்கவங்க வந்து கவிதா ஆர் ஆர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க ஹை சார் அப்படின்னு சொல்லிட்டு your recent அப்லோடு about எஜுகேஷன் வாட் நெக்ஸ்ட் ஆர் ஹெல்ப்ஃபுல் to மெனி parents ஆர் குட் கண்டினியூயிங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இது எஜுகேஷனுக்கு வந்து இந்த டைமில் வந்து இது கரெக்டான முடிவுகள் எடுக்கிறதுக்கு பெற்றோர்கள் தடுமாறுறதுக்கான டைம்ங்கிறதுனால தான் அந்த வீடியோவை போட்டு வைப்போம் அப்படிங்கிறதுக்காக போட்டு வச்சுது அதுவும் ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்துருக்கு அதையும் கமெண்டில் கேட்டிருக்காங்க வருவோம் ஒன்று ஒன்றா வருவோம் அதில் வந்து அடுத்து நீங்கள் கொடுத்துருந்தது கவிதா கொடுத்துருந்தது வந்து ஐ ஹவ் சம் கொஷின்ஸ் எவ்ரி பிளானட் டினோட்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் அவர் பாடி லைக் குரு ரெஃபர்ஸ் பிரைன் ராகு அண்டு ஹெட் ராகு ஆஸ் ஹெட் இஃப் ஒன் பிளானட் இஸ் வீக் இன் ஒன் பர்சன் சார்ட் தென் டியூரிங் தட் பிளானட் தசா ஆர் புக்தி புக்தி டைம் இஸ் தட் பார்ட் வில் கெட் அஃபெக்ட் இஸ் இட் கரெக்ட் அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நவகிரகங்களில் ஒன்று ஒன்றும் ஒரு உடம்புலுடைய ஒரு ஒரு பாகத்தை குறிக்குது ஒரு எடுத்துக்காட்டாக வந்து ராகு வந்து தலையை குறிக்குது குரு வந்து புத்தியை குறிக்குது பிரெயினை குறிக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க இது வந்து அந்தந்த தசை நடக்கிறப்ப அந்தந்த பாட்டு வந்து செயல்படாமல் போயிருமா அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதில் வந்து இப்போது குரு வந்து பிரெயினை குறிக்குதுன்னு வச்சுக்குவோம் ஆக்சுவலாக குருவுக்கு பிரெயின் கிடையாது இருந்தாலும் குரு பிரெயினை குறிக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ குரு தசை நடந்துச்சுன்னா குரு தசை நடக்கிறவங்கலாம் மூளை இல்லாமலே உயிர்வாகலாம் அப்படின்னா அப்படி கிடையாது அது மாதிரி அர்த்தம் இல்லை குரு நல்லா இருந்ததுன்னா நல்லா வேலை செய்யும் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லாமல் வேலை செய்யும் அப்படி கிடையாது அதாவது பிரச்சனைன்னு வரணும்னா ரோகாதிபதியினுடைய டச் இருக்கணும் அந்த இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அதிபதிகனுடைய டச் இல்லாமல் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை அது ஒரு சிலர் கூட கேட்டிருந்தாங்க அந்த ஹெல்த் ரீதியாக எதுவுமே பண்ணலை இன்னும் அப்படிங்கிறது அது பண்ணுவோம் இன்னும் அடுத்து வர்ற வீடியோக்களில் அதெல்லாம் பண்ணலாம் அடுத்தது வந்து ஹவு டு ஐடென்டிஃபை திஸ் கைண்ட் இன் சார்ட் மேக் சம் ஜென்ரல் வீடியோஸ் அபவுட் திஸ் ஆர் இஃப் பாசிபிள் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க நிச்சயமாக வந்து அந்த மருத்துவ ஜோதிடம் அப்படிமாங்கல்ல அது மாதிரி மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்குது பார்ப்போம் அதில் டைம் கிடைக்கல அது சம்மந்தமாக போவோம் அடுத்தது வந்து ரெண்டாவது கொஷின் நீங்கள் கேட்டிருந்தது வி ஆல் நோ தட் இஃப் ஒன் புக்தி ஃபினிஷ்ட் அண்ட் அனதர் புக்தி வில் ஸ்டார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் ராகு தென் குரு இஸ் குரு ஸ்டார்டட் இஸ் பலன் பிஃபோர் ஒன் மந்த் ஆஃப் இஸ் புக்தி எடுத்துக்காட்டா பிஃபோர் ராகு புக்தி ஃபினிஷ்டு உங்களோட கேள்வி என்னென்னா ஒரு தசம் முடிகிறது அல்லது புக்தி முடிகிறதுக்கு முன்னால் அடுத்த புக்தியினுடைய அந்த எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இது எப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ் வந்ததுமே நேராக வேகமாக ஓடி போய் சன்னல் வழியாக வந்து ஒரு துண்டை போட்டு ஒரு பையை வச்சலாம் சீட்டு பிடிப்பாதில்ல அது மாதிரி முன்னாலே வந்து அவர் சீட்டு பிடிச்சிருவாரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அது மனுஷாளுக்கு மட்டும்தான் பொருந்தும் இப்போ இது மாதிரியெல்லாம் பதில் சொல்கிறது எப்படி அப்படின்னாக்க ஒரு மன திருப்திக்காக அந்த கேட்குறாங்க இல்லையா கேட்குறவங்களுக்கு வந்து ஒன்றும் கவலைப்படாத கடைசி ஒரு ஒரு வருஷம்தான் நடந்துட்டு இருக்குது இந்த சனி தசை முடிஞ்சதும் புதன் தசை மட்டும் ஆரம்பிக்கட்டமியா அப்புறம் பார்த்துக்க அவனுக்கு எப்படி இருக்குன்னுட்டு அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத மிஞ்சி மிஞ்சி இந்த ஒரு வருஷம் தான் என் கஷ்டப்படுவேன் அதுலேயும் கூட ஒரு ஆறு மாதம் தான் அதே ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே அங்கிட்டு புதன் தசை வருது இல்லை அதனுடைய எஃபெக்ட் ஆரமிச்சிடும் தைரியமாக போ அப்படின்னு சொல்லி அந்த மனசை தைரியப்படுத்துறாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வேணால் அதை சொல்லாமே தவிர பட் டு பி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஒரு கிரகத்தினுடைய திசையும் புத்தியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புத்தி முடியுதுன்னு வச்சுக்கிடுவோம் அல்லது திசையை வச்சுக்கிருவோம் குழப்பம் இல்லாமல் இருக்கும் ராகுதசை முடிஞ்சு அடுத்தது குரு தசை ஸ்டார்ட் பண்ண போகுது தசை செவ்வா புத்தி கடுமையாக இருக்கும் ஈற்று காலம் நல்லா இருக்காது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ராகுதசையினுடைய காலமான செவ்வா புத்தி முடிஞ்சு குரு புத்தி வந்து அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆன உடனே பேசுமான்னா பேசாது நீங்கள் முன்னாலேயே பேசுமான்னு கேட்டிருக்கீங்க அது பின்னாலேயே பேசாது அப்புறம் கிட்ட போய் முன்னால் பேசுகிறது அதாவது குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் முடியணும் அது வரைக்கும் தான் இருக்கும் அப்போது ஒரு நீளமான தசையிலேருந்து இன்னொரு நீளமான தசைக்குள்ளே ஜாதகம் ட்ராவல் பண்ணுறப்ப அந்த சைலண்ட் பீரியடுன்னு வருது பாருங்கள் குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் அல்லது சனி தசை ஆரம்பிச்சிச்சின்னா சனி தசை சனி புத்தி சனி அந்தரம் அந்த பீரியடை வந்து நியூட்ரலைஸ் பீரியடாக போயிடும் அதனால் அந்த நியூட்ரலைஸ் தாண்டினதும் ஒன்று ஹடல்ஸை சந்திப்பாங்க இமிடியேட் ஹடல்ஸை சந்திப்பாங்க அல்லது இமிடியேட்டான யோக பாக்கியத்தை சந்திப்பாங்க அப்போது ஒரு தசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஆறு மாதத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிருமாங்கிற அந்த பாயிண்ட்லாம் கிடையாது இது அப்புறம் அந்த சுயதசை சுயபுத்தி சுயாந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதான் அதில் தாத்பரியம் அது ஒரு பக்கருக்கிட்ட இந்த கொஷின் கேட்டிருந்தீங்க இந்த ரெண்டு கொஷின் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் நன்றி கவிதா ஆர் ஆர் அதே மாதிரி அடுத்தது வந்து பிரியா சின்னசாமி அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க இந்த பிரியா சின்னசாமி திண்டுக்கல்லேருந்தே போனது சார் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஆன் பிளானட்டரி பிளேஸ்மெண்ட் அண்ட் காம்பினேஷன்ஸ் ஃபார் எஜுகேஷன் இன்ஃபேக்ட் ஐ லுக்குடு பேக் இன் டு மை சார்ட் சர்ப்ரைசிங்லி நத்திங் வாஸ் ஃபிட்டிங் மை மெர்குரி இஸ் இன் த டுவெல்த் ஹவுஸ் நோ ஆஸ்பெக்ட்ஸ் நோ எக்ஸல்டேஷன் ஐஎம் ஏ டாக்டர் பை ப்ரொஃபஷன் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க அதாவது நீங்கள் பேசுனதெல்லாம் நல்லாத்தையும் இருந்தது ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு ஆனால் பேஷண்ட் எந்திரிக்கலன்னு மேம் பாருங்கள் அந்த கணக்காக இதில் வந்து பேசுனெல்லாம் ஜரியாகத்தான் இருந்துச்சு அப்புறம் அதை போய் நான் என் ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தா அதிசயமாக என் ஜாதகத்தில் நீ சொன்ன எந்த காம்பினேஷனையும் காணால் புதன் உச்சமும் ஆகலை ஆட்சியும் ஆகலை இன்னும் ஆகலை மை மெர்குரி இஸ் இன் த டுவெல்த் ஹவுஸ் என்னுடைய புதன் வந்து ஜாதகத்தில் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்குது நோ ஆஸ்பெக்ட் நோ எக்ஸல்டேஷன் ஐ ஏ டாக்டர் பை ப்ரொஃபஷன் ஐ ஹவ் கிராஜுவேட்டட் இன் இ எஸ்டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இன் சென்னை டெல்லி லண்டன் அண்ட் ஸ்பெயின் தட் டூ

அதாவது நீங்கள் பிறந்ததாக கொடுத்துருந்தது டென்த் ஆஃப் ஆகஸ்ட் நைன்டீன் எயிட்டி ஒன் செவன் டென் ஏஎம் இன் திண்டுக்கல் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க இதுக்கு வந்து இங்கே ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணுறப்ப அந்த ஜாதகம் என்ன சொல்கிறதுனா லக்னம் வந்து சிம்ம லக்னம் ராசியா வந்திருக்கிறது விருச்சக ராசி ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது கேட்ட நட்சத்திரம் வந்திருக்கு கேட்டையில் பிறந்தவங்க கட்டி ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் நல்ல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அது பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் கேட்டது வந்து எப்படின்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் வீடியோ கொடுக்குறோம் இல்லையா அந்த ஆஃப் அன் அவர் வீடியோக்குள்ளே எல்லா சப்ஜெக்டையும் ஒன்றா வச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு மேலோட்டமான விஷயங்கள் கொடுக்கலாம் இதை இப்படி செய்வோம் இந்த புகை பிடிக்காதீர்கள் யாரும் சிகரெட்டு குடிக்கக்கூடாது சிகரெட்டு குடித்தா சட்டப்பூர்வமான எச்சரிக்கை புற்றுநோய் தாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ கேன்சர் வந்து சத்தியம் புறாமே வந்து சிறட்டு குடிச்ச வந்தானா அப்படின்னாக்க இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது இருமல் எதனால் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க சளி பிடிச்சிருக்கலாம் அல்லது நான் இதில் சொன்ன மாதிரி சிறுநாக்கு வளர்ந்துருக்கலாம் அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயம் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் காய்ச்சல் காய்ச்சல் வந்திருக்கலாம் இந்த மாதிரி சொல்லுவீங்க சரி இதனால் மட்டும்தான் இருப்பாங்களா வேறு விஷயங்களில் இருமல் வராது அப்படின்னா அப்படி பட்டியல் போட்டோம்னாக்கே இருமலுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டாக ஒரு பத்து பக்கத்துக்கு பட்டியல் போடலாம் அதை பேச ஆரம்பித்தாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அது மாதிரி இது வந்து நம்ம கொடுக்குறது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுவே பெருசுன்றாங்க நம்ம மக்கள் அரை மணி நேரம் பேசுகிறதே அதாவது ஒரு ஒரு லெவலுக்கு தானே நம்ம கிட்ட போக முடியும் அதில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் அதாவது ஆரம்பிக்கலாம் சரியாத்தையும் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் போக பார்த்தா ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்க டூ மெனி காம்பினேஷன்ஸ் ஐஎம் ஸோ கன்ஃபியூஸ்டாக போட்டிட்டு அப்படின்ட்டு அப்போது ஒரு லெவலுக்கான அந்த காம்பினேஷன் வரைக்கும் தான் கொண்டு போக முடியாது அதுக்கு மேலே வந்து இன்டெப்த்தாக கொண்டு போக முடியாது இல்லையா அவ்வளோ டைம் பத்தாது இல்லையா ஒன்று ரெண்டாவது அவ்வளோ தெளிவான எக்ஸா எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சு கொடுத்தா கொடுத்துர்லாம் ஆனால் பொதுவாக பேசுகிறப்ப வந்து இது இப்படி இருந்தால் இது இப்படி இருந்தா உடனே என்ன பண்ணுவாங்க இப்போ நீங்கள் செஞ்ச வேலையை எல்லோரும் செய்வாங்க உடனே அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு ரைட் நமக்கு இது இருக்கா அந்த செட்டப் இருக்கா இது கரெக்டாக இருக்கா அந்த ஒரு பார்வை அந்த ஒரு கிளாரிட்டி எல்லாத்துக்குமே இருக்கும் ஒரு இடத்துக்காட்டால் இப்போ அவங்க ஒருத்தர் ஒன்றும் இல்லை ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்ரன் வந்து லக்னம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் சுக்ரன் வந்து ரிஷப்பை வீட்டில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வசதியான வீட்டில் இருந்து மனைவி வருவாங்க அந்த பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கும் அது நக நட்டு மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும் ட்ரெஸ் மெட்டீரியல் சாரீஸு அந்த மாதிரி காட்டன் சேரீஸ் அப்படின்றாங்கல்ல அது மாதிரி எது நவீன காலமாக இருந்தால் லெக்கின்ஸ் அந்த மாதிரி ஜீன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரெஸ் மெட்டீரியலில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதே மாதிரி கூடுமான வரைக்கும் அம்மா வீட்டோட அதிக நேரம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டெல்லாம் அந்த ரிஷபத்தில் சுக்கரன் இருக்கிறதுக்கு சொல்லலாம் அப்போ அம்மா வீட்டிலேயே உட்காந்துருக்க எல்லாத்துக்குமே சுக்கரன் வந்து ரிஷபத்தில் தான் இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது ஸோ இது வந்து ஒரு வாஸ்ட் ஏரியாம்மா அதாவது கடல் மாதிரி அந்த கடலை வந்து அப்படியே கேப்சூல் சைஸுக்கு சுருக்கி எல்லாம் கொடுக்க முடியாது ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கேப்சூலாக கொடுக்கலாம் அப்படி வரையில்தான் உங்களதில் வந்து இடிச்சிருச்சு அதனால தான் நீங்கள் அந்த கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க அஃப்கோர்ஸ் நான் அந்த இப்போ இதில் கொடுத்த காம்பினேஷன்ஸில் அவங்க இது இல்லாமல் வேணால் இருக்கலாம் ஆனால் நீங்கள் டாக்டரானதுக்கான காரணம் வந்து உங்கள் ஜாதகத்தில் பர்ஃபெக்டாக இருக்குது அதுக்காகவே எடுத்து போட்டேன் உங்கள் ஜாதகத்தை சரி என்னதே சொல்லுதுன்னு பார்ப்போம் அதாவது என்னென்னா சிம்ம லக்னம் உங்களுக்கு புதன் பன்னிரெண்டாம் பாவத்தில் தான் நிற்கிறாரு தான் இல்லைன்னு இல்லை ஆனால் சூரியனும் புதனும் சேர்ந்து பன்னெண்டாம் பாவத்தில் உட்காந்துருக்காங்க இல்லையா அதுக்கு வந்து மோட்சஸ்தானம்னு வேறு சூரியன் புதனும் சேர்ந்து சுகமோட்ச ஸ்தானம் பார்க்க காரிய வினோத வித்தை கன வித்தை வானால் பெரிய வித்தையெல்லாம் கற்றுக்கக்கூடிய யோகம் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ படிப்பு நல்லா வந்துருங்கிற பாயிண்ட் அங்கே வந்துடுது இல்லை இல்லை கூட ராகு இருக்குது இரண்டு போதுமே அது கடக ராகு தானே ஆமேடம் மிருது சுரா நண்டு கன்னி ஐந்திடத்தில் கருநாகம் அமையுமாயின் பூமேடை ராஜ யோகம் பொருந்துருவான்னா அப்படி ராஜயோகத்தில் ராகு உட்காந்துருக்கார் ராகு உட்காந்துருக்க வீட்டதிபதி சந்திரனும் கேது உட்காந்துருக்க வீட்டதிபதி சனீஸ்வரனும் காலக யோகத்தில் உட்காந்துருக்காக சரி அப்போ படிப்பு வந்து பர்ஃபெக்டாக வரும் இந்த பாயிண்ட்லாம் இருக்கிறதுனால என்ன படிப்பு படிப்பீங்க அதான் அடுத்த கேள்வி அதாவது சனி செவ்வாயுடைய சம்பந்தம் இல்லாமல் வைத்தியத்துக்கு படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் வந்து ரெண்டாவது பாவத்தில் உட்காந்துருக்கிறார் அவரை வந்து செவ்வாய் பார்க்குறார் அப்போ சனி ரெண்டில் இருந்து செவ்வாய் அதை பார்க்கல சனி செவ்வாய் சம்மந்தம் ரெண்டாம் இடத்துக்கு வந்து அது கூட வந்து குரு பகவானும் சேர்ந்து உட்காந்துருக்கார் இல்லையா அப்போ சனி செவ்வாய் குருங்கிற அந்த காம்பினேஷன் வந்து உங்களை வந்து மருத்துவத்துறையில் படிப்பு படிக்க வச்சு அதுலேயே உயர்கல்விக்கு கொண்டு போய் ஸ்பூ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ண வச்சு லெக்சரெல்லாம் லெக்சர்லாம் கொடுக்க வச்சு யூனிவர்சிட்டிஸில் காலேஜில் எல்லாம் போய் லெக்சர் கொடுக்குற அளவுக்கு உங்களை கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனை நோக்கி நடத்திட்டு போகுங்கிற மாதிரியான அமைப்பு தான் உங்களுடைய ஜாதம் அப்போது இல்லை இல்லை என் ஜாதகத்தில் நான் அப்படிலாம் பார்க்கல நானாக ஜெயிச்சிட்டேன்னா அப்படின்னா அப்படிலாம் இல்லை நீங்களாலலாம் ஜெயிக்க முடியாது நமக்கு என்ன புரியாமல் இருக்கலாம் ஏதவர மற்றபடி கண்டிப்பாக அதற்கான ஆப்ஷன் வந்து அந்த ஜாதகத்திலேயே இருக்கும் அந்த வகையில் இன்னும் நிறையா சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தில் யோக பாக்கியங்கள் உண்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அப்புறம் உங்கள் ஜாதகத்தை மட்டுமே பற்றி பேசுகிற மாதிரி ஆய்பிடும் அதில் தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஐ ஹவ் நெவர் ஃபெயில்ட் இன் எனி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதான் சூரியன் புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்தில் நிற்கிது ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறார் பிற அதனால் நிச்சயமாக யோக பாக்கியமாக பேசக்கூடிய ஜாதகம்தான் உங்கள் ஜாதகம் அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் டாக்டருக்கான அமைப்பு இல்லை நான் இல்லாமலே திறமையாக படித்தேன் நாக்கும்லாம் சொல்லாதீங்க அப்படிலாம் கிடையாது இருக்காது எனவே நன்றி பிரியா சின்னசாமி அடுத்தது வந்து பார்த்தசாரதி டிஎன் அப்படின்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க ஹை அண்ணா ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ ரெண்டு தடவை போட்டிருக்கீங்க

அப்பா பர்த் டைம் ஐ அம் நாட் ஷூர் ஹிஸ் ராசி இஸ் மேஷம் அண்ட் ஹிஸ் ஸ்டார் இஸ் பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க அவர் வந்து அஷ்டம சனியில் இருக்கார் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அதில் பட் இருந்தாலும் அவருடைய ஹெல்த்தை வந்து உங்கள் ஜாதத்திலருந்தே எடுத்துக்கலாம் சார் உத்தர நட்சத்திரம் கன்னி ராசி மீன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து ரெண்டில் ராகு நிற்கிறாரு ஏழாம் பாவத்தில் சந்திரன் பிரயாண ஸ்தானத்தில் அதிவேகமாக போகக்கூடிய சந்திரன் நிற்கிறார் இல்லையா அப்போ நீங்கள் பிறந்த இடம் ஒன்று வளர்ந்த இடம் இன்னொன்றுமாக மாறிடும் அப்படி தான் வளர்ந்துருப்பீங்க எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நடந்துட்டு இருக்கிறது ராகுதசை தான் நடக்குது ராகுதசையில் சுக்கரவுத்தி நடக்குது தகப்பனார் ஸ்தானத்துக்கு ராகு ஆறாம் பாவத்துலேயும் சுக்கரன் வந்து பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது பாவத்திலையும் உட்கார்ந்துருக்கார் அப்போது ஒம்போதில் போய் சுக்கரன் உட்காந்து அவருக்கு வீடு கொடுத்த லாபஸ்தானத்தில் நிற்கிறனால அவருக்கு ஆயுள் கண்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனாலும் வைத்திய செலவுகள் கூடுதலாகுன்ற மாதிரியான அமைப்பு ஒரு பாயிண்ட் இருக்குது இதில் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நடந்துகிட்ருக்கிறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட கம்மிங் செப்டம்பர் வரைக்கும் சுக்கரனுடைய அந்தரம் தான் இருக்குது ராகுதச சுக்கர புத்தியில் ஸோ இந்த சுக்கரநந்திரமும் சூரியநந்திரமும் முடிகிற வரைக்கும் இவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும் வைத்தியம் பார்த்துட்டே இருக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு சுக்கரநந்திரமும் சூரியநந்திரமும் எப்போ முடியுது ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முடியுது ஸோ கம்மிங் நவம்பர் ரெண்டு வரைக்கும் வைத்தியம்ங்கிறது இவருக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் பயப்படுற அளவுக்கு இருக்காது ஏதாவது ஒரு விதத்தில் வைத்தியம் பண்ணிட்டே இருக்கணுங்கிற மாதிரியான பாயிண்ட் தான் இருக்குது ஆயுஸ் நல்லா தான் இருக்குது கவலைப்பட வேண்டாம் சூரியனுக்கு கஞ்சோடன்பான் சுபர்னிற்கு அவற்றுக்குள்ளோர் சீரிய கேந்திரத்தும் திரிகோணந்த நிலுற்றாலும் ஜாரிய நெசியில் தோன்ற சனிக்கிந்த இருக்க பேரிய பிதாவுக்கே தான் பேசுதீருக்கு அயுளன்பார் அப்படின்னா அப்பாவுக்கு ஆயுசை கெட்டியாக சொல்லுன்றான் ஸோ தைரியமாக இருங்க இதுக்கு ஒரு பரிகாரமும் உண்டு என்ன பரிகாரம்னா ராகுதசை சுக்கர புத்தி நடந்துகிட்ருக்கு துர்க்கைக்கு போங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மனுக்கு போய் சாமியை கும்பிட்டு வாங்க ஒருத்தியும் அவங்க ஒருத்திய வச்சு வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை அவ்வளோ அவ்வளோதான் பரியாரம் சரியா மிக்க நன்றி அதே மாதிரி அப்பா வந்து சீக்கிரமே குணமாகணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நம்ம நேயர்கள் எல்லாரும் வேண்டிக்குவாங்க கவலைப்படாதீங்க சீக்கிரம் குணமாயிருவாங்க பார்த்த சாரதி டிஎன் நன்றி